ஹலோ ஹிஸ்திரி வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் சண்முகம். டுடே ஆல் ஃபால்ஸ் அப்டேட்டுங்க. 31 காலை 7 எட்டு மணிக்குள்ள எடுக்கப்பட்ட வீடியோ ஃபர்ஸ்ட் ஃபால்ஸாக இன்றைக்கி நம்ம 5 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 5 5 கிளைகள்லையுமே நீர்வரத்து சூப்பராக இருக்குங்க. நேற்றை விட இன்றைக்கி வாட்டர் லெவல் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இப்போ வர இங்கே குளிக்க அனுமதி கொடுக்குறாங்க. இந்த பகல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்கிறது இல்லை, ஈவினிங் டைமில் தான் மழை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் ஜாஸ்தியாச்சுன்னா குளிக்கிறதுக்கு அனுமதி இருக்காது. மேக்ஸிமம் மழை பெஞ்சால் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இதே மாதிரி சூழ்நிலைகள் தொடர்ந்ததுன்னா கண்டிப்பாக 5 கண்டினியூஸாக குளிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 5 பொறுத்தவரை ஆண்கள் மற்றும் பெண்கள் பகுதியில் கூட்டம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குதுங்க. எல்லோரும் வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லேயே பிளான் பண்ணி வர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து கூட்டம் வந்து கம்மியாக தெரியுது. ஸோ எல்லா மக்களும் வந்து சீசனுக்காக வர்றதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி நாட்களையும் உபயோகப்படுத்திக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கும் வந்து அது வசதியாக இருக்கும். லாட்ஜு அதுக்கப்புறம் எல்லாமே ரேட் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இந்த டைமில் கிடைக்கும். மெயின் ஃபால்ஸை பொறுத்தவரை நேற்று நைட்டிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா குளிக்க அனுமதி இல்லை, வாட்டர் லெவல் ஜாஸ்தியாகிக்கிட்டே இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 1-2 வந்து நார்மல் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் குளிக்க அனுமதிப்பாங்க. தற்போது குளிக்க அனுமதி இல்லை. இந்த மாதிரி குற்றாலத்தை பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்டோம், ஆனால் எல்லோரும் குளிக்க வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. பட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி குறைஞ்சது இல்லைனா வாட்டரோட லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து குளிக்க அனுமதி கிடைக்கும். தற்போது உள்ள சூழ்நிலையில் இப்போதைக்கு மெயின் ஃபால்ஸில் குளிக்க அனுமதி இல்லை, விரைவில் அனுமதிக்கப்படுவீர்கள். அழகான குற்றாலத்தை ரசிச்சிருப்பீங்க. இப்போ வந்து நம்ம டைகர் ஃபால்ஸ் வந்தாச்சுங்க. டைகர் ஃபால்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு இடதுபுறம் 3 கிளைகள்லையும் கோயிலுக்கு எதிர்புறம் வந்து வாட்டர் லெவல் நல்லாவும் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி குற்றாலத்தை பொறுத்தவரை குற்றாலத்தில் குளிக்க விடலைனாலும் மேக்ஸிமம் டைகர் ஃபால்ஸில் வந்து தடை பண்ணுறதில்லை. வாட்டர் லெவல் வந்து ஈக்குவலாக வந்து பேலன்ஸ் ஆகி விழும். இங்கேயுமே கூட்டம் வந்து பெரிய அளவில் இல்லைங்க. 3 தடத்துலையுமே மெயின் கிளைகளில் வந்து பார்த்திங்கன்னா 3 தடத்துலையுமே நீர்வரத்து சூப்பராகவே இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் நியர்பை இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு சாய்ஸாக டைகர் ஃபால்ஸை வச்சுக்கோங்க. 2வதாக வந்து நீங்கள் 5 வச்சுக்கோங்க. எதுக்கு வந்து ஓல்டு ஃபால்ஸை கடைசியாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறோம்னா ஓல்டு ஃபால்ஸை பொறுத்தளவுக்கு பசங்க கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு இனிமேல் வாய்ப்பு இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து வாட்டர் லெவல் சூப்பராகவே இருக்குது ஓல்டு ஃபால்ஸில். ஃபுல் பாடி மசாஜ் ஃப்ரீங்க இங்கே வந்தீங்க அப்படின்னா, ஏன்னா தண்ணி வந்து அந்த அளவுக்கு வந்து ஹைட்லேருந்து விழும்போது பார்த்திங்கன்னா உடம்பு செம ரெஃப்ரெஷ் ஆகிடுது. ஸோ நீங்கள் வந்து நியர்பை இருக்கிறீங்க இல்லை வந்து செம என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஓல்டு ஃபால்ஸை ஃபஸ்ட்டு சாய்ஸாக வச்சுக்கோங்க. ஃபேமிலியோடு குளிக்கிறதுக்கு நீங்கள் 5 இல்லை வந்து டைகர் ஃபால்ஸையோ வச்சுக்கோங்க. ஓல்டு ஃபால்ஸை பொறுத்தளவுக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து செம என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏற்ற இடமாக இருக்கும். ஓல்டு ஃபால்ஸில் இன்றைக்கி வாட்டர் லெவல் சூப்பராக இருக்குது. இங்கேயும் குளிக்க அனுமதி கொடுக்குறாங்க. கூட்டம் பொறுத்தளவுக்கு பெரிய அளவில் இல்லை. என்னோடய ஃபேவரட் ஸ்பாட்னா அது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஃபால்ஸ் தாங்க. ஓல்டு ஃபால்ஸ் இன்றைக்கி குளிக்கிறதுக்கு வேறு லெவலில் இருந்தது. மற்ற அருவியெல்லாம் குளிக்கிறதுக்கு எப்படி இருந்ததுன்னு என்னையால் சொல்ல முடியாது. பட் ஓல்டு ஃபால்ஸை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சூப்பராகவே இருந்ததுங்க. சிற்றருவி மற்றும் சிங்கவாய் பகுதியிலையுமே நீர்வரத்து நல்லாயிருக்கு. குற்றாலம் சரௌண்டிங்கில் உள்ள எல்லா அருவிகள்லையுமே நீர்வரத்து சூப்பராக இருக்குது. கும்பாவருட்டி அருவியில் அனுமதி இல்லை. அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். குற்றாலம் ரெகுலர் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் தங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சண்முகம். நன்றி, வணக்கம்.